இந்தியாவின் நாடாளுமன்றம் தொடங்கி செய்தி சேனல்கள் சமூக வலைதளங்கள் வரை ஆக்கிரமித்திருக்கும் ஒற்றை பெயர். இன்று மண்ணில் புதைந்து பிணக்காடாகவும் சகதி மேடாகவும் மரண ஓலத்தில் கதறிக் கொண்டிருக்கும் இந்த நிலம் கடந்த வாரம் வரை சுற்றுலா பயணிகளின் சொர்க்கவாசல். முன்னொரு காலத்தில் வேடா பழங்குடியின ராஜாக்கள் தான் இந்த மலை தேசத்தை ஆட்சி செய்து வந்தனர். பின்னர் கோட்டையம் ராஜ குடும்பத்தைச் சேர்ந்த பழசி ராஜாவின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது வயநாடு. முகலாயர் காலத்தில் மைசூரின் மன்னராக ஹைதர் அலி வந்த பிறகு வயநாட்டை குறிவைத்தார். அந்த அழகான மலை தேசத்தின் மீது படையெடுத்து தனது ஆளுகைக்குள் கொண்டு வந்தார். திப்பு சுல்தான் கைகளுக்கு ஆட்சி மாறியதும் வயநாடு மீண்டும் கோட்டையம் ராஜ குடும்பத்தின் கைகளுக்கு வந்தது. ஆனால் அமைதி மட்டும் திரும்பவில்லை. கேரளவர்ம பழசி ராஜாவுக்கும் பிரிட்டிஷ் அரசுக்கும் ஒத்துப்போகவில்லை. மோதல் முற்றியது. பிரிட்டிஷ் அரசு ராஜாவை வயநாட்டின் காடுகளுக்குள் விரட்டியடித்தது. அவரோ அங்கிருந்து தனது பழங்குடியின மக்களுடன் சேர்ந்து அவ்வப்போது கொரில்லா தாக்குதல் நடத்தி பிரிட்டிஷாரை திணறடித்தார். ஒரு கட்டத்தில் லார்ட் ஆர்தர் வெல்ஸ்லி தாக்குதலை தீவிரப்படுத்த காட்டுக்குள் ராஜாவின் உயிரற்ற உடல் மட்டுமே கிடைத்தது. இதன் பின்னர் வயநாடு முழுமையாக பிரிட்டிஷாரின் கைகளுக்கு வந்தது. அங்கிருந்துதான் அந்த மலை தேசத்தின் நவீன வரலாறு தொடங்குகிறது. கோட்டையம் ராஜ குடும்பத்திடம் இருந்து வயநாட்டை கைப்பற்றிய பிரிட்டிஷார் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தேயிலை தோட்டங்களையும் பணப்பயிர்களையும் பயிரிடத் தொடங்கினர். இந்த தோட்டங்களின் தேவைக்காக கோழிக்கோடு தலச்சேரிக்கு மலைவழி சாலைகள் அமைக்கப்பட்டன. பின்னர் மைசூரு, ஊட்டி, கூடலூர் என அடுத்தடுத்த நகரங்களை நோக்கி சாலைகள் விரிந்தன. இது வயநாட்டுக்கும் வெளி உலகுக்கும் இடையிலான தொடர்பை அதிகரித்தது. மலை தேசத்து மக்கள் சமவெளிகளுக்கு வந்தனர். சமவெளிகளில் வசித்தவர்கள் மலை தேசத்தை ரசிக்க படையெடுக்க தொடங்கினர். சுதந்திரத்திற்கு பிறகு 1956 கேரளா எனும் மாநிலம் உருவாக்கப்பட்டது. அன்று வயநாடு கண்ணூர் மாவட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. 1980 வரை இதுதான் நிலை. ஆனால் அந்த ஆண்டு நவம்பர் மாதம் வடக்கு வயநாடும் தெற்கு வயநாடும் ஒன்று சேர்க்கப்பட்டு வயநாடு எனும் புதிய மாவட்டம் உருவாக்கப்பட்டது. கேரளாவிலேயே மிகவும் அழகான மாவட்டம் என்றால் அது வயநாடுதான். கடல் மட்டத்தில் இருந்து 700 முதல் 2100 மீட்டர் உயரத்தில் இருக்கும் இந்த மலை தேசத்தில் அதிகபட்ச வெப்பநிலையே 25 டிகிரி சென்டிகிரேட் மட்டும்தான். தென்மேற்கு பருவமழை காலத்தில் இங்கு காற்றின் ஈரப்பதம் 95% வரை செல்லும். அது மட்டுமா, ஆண்டுக்கு சராசரியாக 2322 மில்லிமீட்டர் மழை பெய்கிறது இங்கு. அதுவும் லக்கிடி, வைதிரி, மேப்பாடி பகுதிகளில் 3000 முதல் 4000 மில்லிமீட்டர் மழை கொட்டி தீர்த்துவிடும். இந்த ஈரப்பதமும் மழையும் சேர்ந்து தேயிலை, கொக்கோ, மிளகு, ஏலக்காய், ரப்பர் என பணப்பயிர்கள் விளைய தோதான சூழ்நிலையை உருவாக்குகின்றன. இதனால்தான் வயல்நாடு என அழைக்கப்பட்ட இந்த மலை பிரதேசம் பின்னர் வயநாடு ஆகியிருக்கிறது. மனிதர்களுக்கு தேவையான பணப்பயிர்கள் மட்டுமல்ல, விலங்குகள் வாழ மலைகளில் இருக்கும் காடுகளும் ஏகபோகத்துக்கு செழித்து வளர்கின்றன. இவையெல்லாம் சேர்ந்துதான் வயநாட்டை ஒரு பர்ஃபெக்ட் சுற்றுலா தலமாக மாற்றியிருக்கின்றன. அட்வென்ச்சர் விரும்பிகளுக்காக செம்பரா உச்சி, பக்ஷி பாதாளம், மீமுட்டி அருவி, புத்துணர்ச்சி பெற விரும்புபவர்களுக்கு பூக்கோடு ஏரி, சென்டினல் பாறை அருவி, கந்தன் பாறை அருவி, பழசி சுற்றுலா ரிசார்ட், வரலாற்று ஆர்வலர்களுக்கு எடக்கல் குகைகள், பழசி நினைவகம், சுல்தான் பத்தேரி ஜெயின் கோயில் என ஏகப்பட்ட இடங்கள் வயநாட்டுக்குள் உண்டு. இதனால்தான் கடந்த ஆண்டு மட்டும் 1750,000 சுற்றுலா பயணிகள் இங்கு படையெடுத்து வந்திருக்கின்றனர். என்னதான் ரம்மியமான இடங்கள் இருந்தாலும் அந்த அழகுக்குள் ஆபத்துகள் இல்லாமல் இல்லை. இங்கு கடினமான பாறைகளின் மீது மணலடுக்கு உள்ளதா, அதிகமான மழை வரும்போது ஆபத்தும் சேர்ந்தே வரும் என்று எச்சரிக்கப்பட்டு வந்தது. அதற்கேற்றார் போல ஒவ்வொரு மழைக்காலத்திலும் நிலச்சரிவுகளும் வெள்ளமும் தவிர்க்க முடியாத பேரிடர்களாகவே நீடித்தது. கேரளாவில் 17,000 சதுர கிலோமீட்டர் நிலம் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ள இடமாக வரையறுக்கப்பட்டிருப்பதா, ஆண்டுதோறும் நடக்கும் இந்த நிகழ்வுகளுக்கு பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதில்லை. ஆனால் இந்த ஆண்டு இயற்கையாடிய கோரதாண்டவத்தில் 3 கிராமங்கள் முற்றிலுமாக புதைந்து போயிருப்பது தேசத்தின் பார்வைகளை வயநாட்டின் பக்கம் திருப்பி இருக்கிறது. இத்தனை ஆண்டுகளாக ரம்மியமான காட்சிகளும் சுற்றுலா விளாகுகளும் மட்டுமே வந்த வயநாட்டில் இருந்து தற்போது மரண ஓலங்களும் உதவி கேட்டு அரற்றும் குரல்களும் மட்டுமே எதிரொலிக்கின்றன. மேற்கு தொடர்ச்சி மலை நிபுணர்கள் குழு கொடுத்த பரிந்துரைகளை கேரள அரசு புறக்கணித்ததே இந்த அவல நிலைக்கு காரணம் என கூறியிருக்கிறார் மாதவ் காட்கின். தற்போது பேரிடர் ஏற்பட்டிருக்கும் பகுதிகளை ஹைலி சென்சிட்டிவ் என குறிப்பிட்டு வளர்ச்சி பணிகளை மேம்படுத்த 15 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த நிபுணர் குழு அரசை அறிவுறுத்தியிருந்ததா. ஆனாலும் சுற்றுலாவை மேம்படுத்த செயற்கை ஏரி அமைப்பது, புதிய ரிசார்ட்டுகளை கட்டுவது என எல்லை மீறிய கேரள அரசு மலையில் குவாரிகள் அமைத்து குடைந்து எடுத்ததும் விபத்துக்கு காரணம் என குமரியிருக்கிறார் மாதவ் காட்கின். இனியாவது தகுந்த நடவடிக்கைகளை எடுக்காவிட்டால் இது போன்ற பேரிடர்களை தவிர்க்க முடியாது என எச்சரிக்கின்றனர் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள்.